So last class la part 1 la and grammar part pathale so I am learning English. Idha nam vandu indirect form la chedu. So that we are writing in the class. Sheila text vandu சொன்னால் அப்படிங்கிறப்ப டெஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இது வந்து சாதாரண சென்டென்ஸ். ஸோ சாதாரண வாக்கியம் ஸ்டேட்மெண்ட்டாக வர்றப்ப இனிஃபிஷியல் நம்ம என்ன போடணும், டெட். கண்டிப்பாக இனிஃபிஷியல் டெட் வந்து போடணும். ஐங்கிறது சீலாவை ரெஃபர் பண்ணுது. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் சி டெட் டெட் சி ஆம் வந்து சிங்குலர், சிங்குலராக இருந்தால் வாஸ் அப்படின்னு வரும். ப்ளூரலாக இருந்தால் வேட், சிங்குலராக இருந்தால் வாஸ். ஸோ தட் சி வாஸ் லேர்னிங். ஃபஸ்ட்டு வரது மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும், இந்த லேர்னிங் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண கூடாது. இது ரெண்டு வேர்ப் ஃபார்ம் இருக்கு, அதில் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணு. அந்த செகண்ட் ஒன் லேர்னிங் அப்படிங்கிறது ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஸோ சிவா லேர்னிங் இங்கிலீஷ். தென் ஐ வாட் ஏ பென் எஸ்டர்டே. ஸோ இங்கே நம்ம என்ன இருக்கிறோம், ஹீலா செட் நேமிஸ்ட்ல என்ன வரலாம், டெட் சாதாரண சென்டென்ஸு. அதனால இனிஃபிஷியல் டெட் ஐங்கிறது டெட்ல சி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். தென் வாட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். உள்ள சென்டென்ஸ் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் என்னவா மாற்றுவோம்னா பாஸ்ட் டென்ஸ். வீடியோ டைம் ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்க வேண்டியதாக இருக்கு. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிப்லாம் மாற்றணும். பாஸ்ட் பார்ட்டிசிப்பிள் அப்படின்னா ஹேர் போட்டு பிபி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பாஸ்ட் வரப்போ ஹேர் போட்டு தேர்ட் ஃபார்ம். இது நம்ம என்ன நிறுவோம், வி த்ரீ தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஹேர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் இந்த மாதிரியே தான் நம்ம சொல்லுவோம். அப்போ பாஸ்ட் வந்துருக்கு, பாட்டுங்கிறது பாஸ்ட் இருக்கு. உடனே நீங்கள் என்ன போடுங்க, தேர்ட் போட்டு இதனுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன, அதே தான் பை பாட் பாட். ஸோ பாட் எ பென் எஸ்டர்டே அப்படிங்கிறது த டே பிஃபோர். எஸ்டர்டே அப்படின்னா என்ன மாற்று, த டே பிஃபோர். அதுவே வி வில் கோ ஷாப்பிங் டுமாரோ. வி அப்படின்னு வந்துச்சு, வி அப்படின்னா இருவர் பலர் அந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ நம்ம ரெண்டு நேம் எழுதிக்கலாம். ஸோ அனு அண்ட் அமலா, ஏன் ரெண்டு நேம் எழுதுறேன்னா வி வினா டூ அண்ட் மோர் தேன் டூ. இந்த வில் அப்படிங்கிறது உட் அப்படின்னு சொல்லி மாறும், பாஸ் ஃபார்முக்கு மாறும், ஃபியூச்சரில் பாஸ் ஃபார்ம். இந்த கோ அப்படியே தான் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த டபுள் கோ ஃபார்ம் வர்றப்போ ஃபஸ்ட்டு வர்றது மட்டும் சேஞ்ச் பண்ணி செகண்ட் வர்றது அப்படியே இருக்கும். தென் ஷாப்பிங் டுமாரோ அப்படின்னா த நெக்ஸ்ட் டே. டுமாரோ யூ ஆர் சேஞ்சிங் இட் அட் த நெக்ஸ்ட் டே. சரி, இப்போ சென் வி கான்ட் அட்டன் த பார்ட்டி. வி அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் வருது. ஸோ ப்ளூரல் ஃபார்ம் வர்றப்போ நம்ம ரெண்டு நேமாக ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோகன் அண்ட் குமார் இல்லை தேவ கூட எழுதலாம். இப்படி ரெண்டு நேமே வரணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் தட்டு வந்து தே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ன்றது ப்ரெசன்ட் ஃபார்ம் இருக்கு. அப்படி வந்து பாஸ் ஃபார்மாக மாற்றணும் அப்படின்னா இது என்ன மாற்றணும், குடிங்க் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ குடிங் அட்டன் த பார்ட்டி. இதுலேயும் அப்படின்னா செகண்ட் வேர்பை அப்படியே வச்சுக்கணும். ஸோ ரெண்டு வேர்ப் ஃபார்ம் வர்றப்போ இதுவும் வேர்பு இதுவும் வேர்பு தான். இது வந்து நோ சேஞ்ச், இது அப்படியே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வர்றதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். தென் ஹவ் ஆர் யூ, இது வந்து குவெஸ்சன். ஸோ இன்டராகேட்டிவ் டைப்பில் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வரப்போ இந்த டெட்டுன்னு எழுதும் இல்லையா, இது வந்து எழுதக்கூடாது, டெட் அப்படிங்கிறது வராது. ஸோ தட் இங்கே என்ன எழுதிக்கலாம், ஃபீலா இந்த இடத்துல ஆசு. ஏன்னா கொஸ்டினாக இருக்கிறப்போ ஆசு கேட்டால் நம்ம பேசுகிறப்ப என்ன சொன்னால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்பேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் ஃபார்மில் வர்றப்போ நீ என்ன எழுதணும்னா ஆஸ்க் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ ஃபீலா ஆஸ்க் இந்த டெட் கண்டிப்பாக போடக்கூடாது, கண்டிஷன் வந்து கிடையாது.
இடத்துல ஹவு ஸ்மால் சிஸ்டம் மாத்திக்க, இது இந்த ஆர் இந்த பக்கம் கொண்டு போயிக்க, இது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து. ஸோ ஹவு இந்த யூங்கிறது யூன் இருக்கு இல்லையா, இந்த யூங்கிறத சீனு எழுதலாம் அல்லது சீனு எழுதிக்கலாம் அல்லது டேனு எழுதிக்கலாம். ஏன்னா யூங்கிறது சிம்லர் ஃபார்முக்கும் வரும் ப்ளூரல் ஃபார்முக்கும் வரும். So I am fine, thank you. So in general it means he said, he name is just he in material. So he said that, this is one condition, I am fine, I am not going to be able to do it. So that is the condition. So we have to say anything about that principle. So he said that, that is I know more, I am going to refer to it. He is going to refer to it. So he அப்படின்னு சொல்லி அப்படியே ப்ரொசீட் பண்ணும். ஸோ அந்த தேங்க் யூ அப்படிங்கிறத தேங்க்ஸ் கிம் இல்லை தேங்க்ஸ் சார் எப்படி எழுதுறேன். நம்ம இங்கே சீரான்னு வச்சுட்டு நம்ம இங்கே ஆரம்பிச்சோம் இல்லையா, அப்போ நீங்கள் ஹர்ன்னு எழுதலாம் அல்லது ஜெம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இந்த இது யார் யூ யார் ரெஃபர் பண்ணுதோ, சிங்குலராக இருந்தால் ஹேர் அல்லது கிம், ப்ளூரலாக இருந்தால் ஜெம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ ஹீ செட் தட் He was fine and thanked her. இந்த வீடியோ டைம் ஒவ்வொன்றும் ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் தடவை பார்த்து எடுத்திருக்கேன். அடுத்தது நான்